இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க இன்றைய மாக்கு நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை பார்க்கின்ற பொழுது இயேசு இப்படித்தான் செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய மரபு இந்த மரபை மீறக்கூடாது என்பதை அவர் பார்க்கவில்லை மனித நேயத்தை விரும்புகின்றவராக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் மரபுகள் மனித நேயத்தை தாண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் யூதர்களிடத்தில் மரபுகளை மட்டுமே பெரிதாக வைத்து மரபுகளை மீறுகின்றவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் ஒரு சின்ன மரபு பற்றி சொல்ல விரும்புகிறேன் இன்றைய நற்செய்திலிருந்து எடுப்போம் உண்பதற்கு முன்பு கைகளோ இல்லை உன் சீடர்கள் கைகளோவில்லை ஏன்னு சொல்கிறாங்க சீடர்கள் கைகழுவாது ஏசு ஏசு எடுத்து சொல்கிறாங்க இயேசு கைகழுவாது அவருடைய சீடர்கள் சிலர் தீட்டான அதாவது கைகழுவது உண்பதை அவர்கள் கண்டார்கள் ஏங்க இந்த கை கழுவுவது என்பது இன்னைக்கு ஒரு பெரிய நோயாகவே ஆகி போச்சு என்ன நோய் நீ கை கழுவுனா சுத்தப்படுத்துனா உனக்கு தொற்று நோய் இல்லை அதனால நம்ம எல்லாரும் இப்போ என்ன செய்கிறோம் எங்கே போனாலும் முதல்ல கையை கழுவுறோம் தொற்று நோயை பரவும் ஒரு பொருள் எடுக்கிறோமா உடனே கையை கழுவுறோம் அதுவும் கை கழுவுறது இப்படித்தான் தான் கழுவணும்னு சொல்லி பல பக்குவான உரைகளை நமக்கு சொல்லி தர்றாங்க இது இன்னைக்கு வந்ததில்லை இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீடு தோறத்துக்கு வந்த ஒரு பெரிய சோதனை மரபு வழி சோதனை ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் நீ கரங்களை கழுவுவதில்லை நீ அவனிடத்தில் காட்டுகின்ற அன்பு பரிவு இரக்கம் மனித நேயம் இந்த இர இந்த மனித நேயம் என்பது நமது மரபுகளை தாண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்வதற்கு வேண்டும் இது நம்ம ஊர் மரபு இப்போ புதிதாக வந்திருக்கிறது கரங்களை கழுவுங்கள் முகங்கள் முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் நான் அந்த ரெண்டு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முகக்கவசம் அதிகமாக பேசாத அமைதியாயிரு ஒன்று தேவையில்லாத சாப்பிடாத அப்படி நீ அழகி அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் சாப்பிடும்போது அது நோயை உண்டாக்கும் ரெண்டு அந்த தேவையில்லாத சாப்பிடஞ்சோன்னு என்ன சொல்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிவிரைவாக தயாரிக்கக்கூடிய உணவுகள் அது என்ன வெந்துச்சா வேகலையா எண்ணத்தை போட்டால் ஒன்றும் இல்லை ஆகவே இவைகளை நீ இவற்றிலிருந்து விடுபட்டு கொள்வதற்கு வாயை அடைத்தால் உனக்கு நோயே இல்லை ரெண்டாவது விஷயம் அடிக்கடி சொல்கிறாங்களே கரங்களை கழுவுங்கள் உங்கள் கரங்களை சுத்தப்படுத்துங்கள் இந்த கரங்களை கழுவுவது என்பது நீ பிறருக்கு தீமையான காரியங்களை செய்வதற்கு முன்னெடுக்காத உன் கரத்தை வச்சு உன் கரங்கள் கரைபடாமல் பார்த்துக்கொள் பிறருக்கு நன்மையானதை மட்டுமே செய்வதற்கு உன் கரங்களை பயன்படுத்து அதுதான் நல்ல காரியம் அது தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே கரங்களை கழுவுவதிலும் முகப்பு முக கவசம் அணிவதிலும் அல்ல நமது தூய்மை நமது தூய்மை மனித நேயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் நோயினால் வாடுகின்றவருக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம் அவருடைய நோயை குணப்படுத்துவதற்காக நாம் அவரோடு இணைந்து ஆண்டவரோடு இணைந்து அவரிலே வல்லமையோடு செயல்படுகின்ற பொழுது நமக்கு கண்டிப்பாக விடுதலை உண்டு அதைத்தான் திருத்தந்தை மிக அற்புதமாக சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் திவ்ய பூசையிலே நாம் எடுக்கின்ற திரு ரத்தம் நமது நோய்க்கு சிறந்த மருந்து என்கிறார் அதுவே தடுப்பு ஊசி என்கிறார் ஆகவே உன்னதமான பண்போடு உன்னதமான பாசத்தோடு உன்னதமான மனித நேயத்தோடு பிறருக்கு உதவி செய்வோம் நாம் வாழ்வோம் அவரை வாழ்விப்போம் மரபுகள் அல்ல கலாச்சாரங்கள் அல்ல கருணையும் அன்புமே நம்மளை வாழ வைக்கும் அமேன் இயேசுக்கு புகழ் யேசுக்கு நன்றி மரியே வாழ்க